அன்பார்ந்த தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது 25/4/2021 முதல் 1/5/2021 வரைக்கான வார ராசி பலன்களை உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு கேட்டுக்கிறேன். மேஷம், எப்பொழுதும் துணிவோடு அனைவரிடத்தும் பழகும் மேஷராசி நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரையில் செலவுகள் அதிகரிக்கும். கண்டிப்பாக அந்த செலவுகள் இல்லாமல் சுப செலவாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வருமானம் அதற்கேற்ற மாதிரி வருமானம் உயர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் உங்களுடைய செயல்பாடு இருக்கும். மேலும் உங்களுடைய அம்மாவுக்குடைய உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த அனைத்து இதுவுமே அவங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அப்பா வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது அவருடைய உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்பான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு படிப்படியாக இந்த வாரத்தில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் கோச்சார ரீதியாக நன்மையான வாரமாக தான் எனக்கு காட்சி தருது. இந்த வாரத்தில் பரிகாரம்னு பார்த்தா நீங்கள் செய்ய வேண்டியது, திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமையில் விநாயகரை வழிபாடு பண்ணுறது மிக நல்லது. அது விநாயகருக்கு பிடித்த தேங்காய் எண்ணெயை கொண்டு அவருடைய முதுகு பின்னாடி தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறு பிரச்சனைகள் வராமல் அவருடைய அருளால் காப்பாற்றப்படுவீங்க. வாழ்த்துக்கள். ரிஷபம், எப்பொழுதும் எதிலும் சுறுசுறுப்பாக காட்சி தரும் ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுடைய கூட்டாளிகள், அதாவது உங்களுடைய பங்குதாரர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த அலைச்சலால் உங்களுக்கு மனக்கசப்புகள் தான் நிறைய வரும். நண்பர்களிடம் நிறைய சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையை கையாண்டு அதை வெற்றி கொண்டுடுவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் மருத்துவ செலவுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பண வரவு வரும், ஆனாலும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுவும் வாரத்தின் பிற்பகுதியில் அந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகள்லாம் தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனம் விட்டு நண்பர்களிடமோ அல்லது பெரியோர்களிடமோ கலந்து ஆலோசனை செய்து நல்ல முடிவெடுங்க. இந்த வாரத்துக்கான பரிகாரம்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையை ராகு காலத்தில் போய் எலுமிச்சை கனி ஏற்றி தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க. அனைத்து பிரச்சனைகள் இருந்தும் கண்டிப்பாக வெளிவருவீங்க. வாழ்த்துக்கள். மிதுனம், எப்பொழுதும் எதிலும் கவனமுடன் செயல்பாடு கொண்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பண வரவு அதை விட அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சேமிப்பு வச்சுப்பீங்க. மேலும் திடீர் திடீர் பயணங்களால் உங்களுக்கு லாபங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வாரத்தின் முற்பகுதியில் வரும். அதை உங்களுடைய அருமையான பெரியோர்களிடம் கலந்து ஆலோசிக்கும் பண்பு இருக்கிறதுனால அந்த யோசனை பண்ணி அதை வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். மேலும் குடும்பத்தில் நிறைய தடைகள் இருந்திருக்கும், அதாவது விஷயங்கள், திருமண தடை அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். சுபகாரியங்கள் தடைகள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கி நல்ல ஒரு அருமையான சூழல் உங்கள் குடும்பத்தில் காட்சி தர வாய்ப்பு இருக்குது. மேலும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தா, புதன்கிழமையில் நரசிம்மரை போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அவருடைய அருளால் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். வாழ்த்துக்கள். கடகம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கோட்பாடு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. ஏன்னா உடலில் சோர்வு அதிகரிக்கும், அயர்ச்சி அதிகரிக்கும், ரொம்ப டல்லாக இருப்பீங்க. ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் இந்த நிலைமை மாறும். மேலும்
குடும்பத்தில் கணவன் மனைவியடி அந்யோன்யம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கை நடந்துக்குங்க. மேலும் ரொம்ப நெருங்கியவர்களை, அதாவது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினராகட்டும், அவர்களும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கங்க. ஏன்னா வாயு வார்த்தைகளில் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் கண்டிப்பாக உங்களுடைய பெரியோர்களின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதை பெரிய பிரச்சனைகளும் தவிர்த்துடலாம். மொத்தத்தில் இது வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கிற வாரமாக இருக்குது, எனவே எச்சரிக்கையாக இருங்க. நீ இந்த வாரத்தில் பரிகாரம்னு பார்த்தா, புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுடைய இன்னொரு அவதாரமாகிய தன்வந்திரி பெருமான் உங்களை காப்பாற்றுவார். வாழ்த்துக்கள். சிம்மம். எதிலும் நம்பிக்கை கொண்டு செயல்பாடு கொண்டிருக்கும் சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா செலவுகள், வீண் செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டு மனக்கசப்பு வரக்கூடிய வாரமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது மிக நல்லது. மேலும் இந்த குடுக்கல் வாங்கல் இருக்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் இன்னும் ரொம்ப அதிக கவனமாக இருந்துக்குங்க. பேங்க்கில் நீங்கள் கேட்டிருந்த லோன்லாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா, குலதெய்வத்துக்கு போய் மங்கள பொருட்களை வணங்கி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருடைய அருளால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கும். வாழ்த்துக்கள். கன்னி. அனைவரையும் கருணை பார்வையோடு பார்த்து அவர்களுடைய உதவி செய்யும் கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியக்கூடிய காலமாக இருக்குது. மேலும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து அவ்வளோ திருப்தியாக உங்களுக்கு நடக்க வாய்ப்பில்லை. அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் அவமானங்கள் வந்து விலகும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எப்படி அவமானங்கள்னால், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். மேலும் உங்கள் குழந்தைங்களுடைய கல்வியில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, உங்களுக்கு அதனால் நிறைய டென்ஷன் வரும். அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய அனைத்து முன்னேற்றங்களையும் சற்று தள்ளி வைங்க. இந்த வாரத்தில் மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம், இந்த வாரத்தில் மட்டும் தள்ளி வைங்க. இந்த வாரத்துக்கான பரிகாரம்னு பார்த்தா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. அவருடைய அருளால் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணும்போது ஓரளவு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் காப்பாற்றுவார். வாழ்த்துக்கள். துலாம். நீதியையும் நேர்மையும் இரு கண்களாக கொண்டு செயல்படும் துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையான வாரம். மேலும் நீங்கள் கெட்டவர்களை அடையாளம் கொண்டு அவர்கிட்டிருந்து கண்டிப்பாக விலகி இருப்பீங்க. மேலும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்திலும் அவசரம் இல்லாமல் நிதானமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வகுப்பீங்க. மேலும் இந்த வாரத்தில் உங்களுடைய வலிமை, மனோ வலிமை அதிகரித்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் இந்த குடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அருமையான சால்வ் ஆகும். மேலும் உங்களுடைய கடன் படிப்படியாக குறையும். அலைச்சல் தவிர்க்க முடியாததாக இருக்கும், ஆனால் அந்த அலைச்சல் லாபத்தோடு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது சாய்பாபா அல்லது ராகவேந்திரர் போன்ற மகான்களை, அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ரோஜா மாலையை அணிவித்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நைவேத்தியம் ஏதாவது நீங்கள் செய்கிறது ஹெல்ப் பண்ணி வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலும் அவருடைய அருளால் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிகம். எப்பொழுதும் எதிலும் அவசரப்படாமல் செயல்பாடுகளை கொண்டிருக்கும் விருச்சிகராசி நேயர்களே, இந்த வாரம் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது, ஏற்றம் இறக்கம். பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. மேலும் எதையும் சமாளிக்கிற ஆற்றல் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுடைய தடைப்பட்ட திருமணங்கள் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை, சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும்.
அப்புறம் உங்களுடைய உறவினர்கள் வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். ஆனால் வியாபாரத்தில் எந்த ஒரு முதலீடையும் இந்த வாரத்தில் செய்யாமல் தள்ளி போட்டு அடுத்த வாரத்தில் செய்கிறதுக்கு பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பரிகாரம் தான். உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் உக்ர தெய்வமாக இருந்தால் விளக்கெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல சாதாரணமான தெய்வங்களாக இருந்தால் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண. உக்ர தெய்வம்னா மாரியம்மன், காளியம்மன், முனீஸ்வரன் அந்த மாதிரி இருந்தால் விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அதில் தீபம் ஏற்றுங்க. மீதி பெருமாள் சிவன் இருந்தாக்கா அவருக்கு ரொம்ப பிடித்த நெய் தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அவர்களுடைய அருளால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க. வாழ்த்துக்கள். தனுசு, எப்பொழுதையும் ஏற்றத்தையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தனுசு ராசி நேயர்களே, கண்டிப்பாக இந்த வாரத்தில் கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் இருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க உறவினர்கள், யாராவது ஒருத்தர் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனையில் அருமையான தீர்வு கிடைக்கும். பண வரவு வந்துடும், வரும் வரும் போகும், ஆனால் அவ்வளோ திருப்தி வராது. கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்களை கலந்து ஆலோசனை கேட்டு செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாப்பிட்ற பொருளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் தான் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ரொம்ப முடிஞ்ச வரையில் இந்த வாரம் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க. வாங்கினா உடனே திருப்பி தரத்துக்கு பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனுமனை போய் சனிக்கிழமையில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அவருடைய அருளால் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகரம், எப்போதும் யாரையும் நம்பாமல் தன் உழைப்பையே நம்பி வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் தள்ளி போன விஷயம்லாம் ஒரு அருமையான முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கான சாதனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொறுமையாக இருந்து செயல்பாடு வச்சுக்கோங்க. மேலும் உங்கள் அம்மா கிட்டேருந்து நிறைய உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தொலைதூர பயணத்தில் அதிக கவனம் தேவை. கண்டிப்பாக உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் ஒருத்தரிடம் அதிகமாக நம்பி பேசுவீங்க. அவர் உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிரியாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் ராமரை போய் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் ராமரை துளசி மாலை சாற்றி அல்லது ஸ்ரீராமதிய மாலை சாற்றி வழிபாடு பண்ணும்போது அவருடைய அருளால் உங்களுடைய இலக்கு உங்களுக்கு வசப்படும். அதில் வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். கும்பம், எப்பொழுதும் குடும்பத்தினரிடத்தில் பிரியமாக நடந்து கொள்ளும் கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்கள் அருமையாக யோசனை பண்ணி அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துருவீங்க. கண்டிப்பாக உங்கள் கடனில் மூணில் ஒரு பங்கு பகுதியை கழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும், அதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்காது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் நிறைய உறவினர்கள் வரையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் வாகனம் எங்கேயாவது ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதில் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க, அடிபடாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டூ வீலர் ஓட்டுறவங்கெல்லாம் எப்போவுமே ஏதாவது சொல்லக்கூடிய ஹெல்மெட் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போங்க. மேலும் அதுக்கு அந்த வண்டிக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபக மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் நவகிரகங்களை வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமையில் நவகிரகங்களுக்கு எல்லெண்ணெய் தீபம் 9 ஏற்றி அவருக்கு அவங்கள சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு வரும்போது சிறுவர்களுக்கு ஏதாவது இனிப்புகள், ஏதாவது சாக்லேட்டோ ஸ்வீட்டோ அதை வழங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வாழ்த்துக்கள். மீனம், எப்பொழுதும் புன்சிரிப்பையே ஆயுதமாக கொண்டு செயல்பாடு கொண்டிருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தில் அனாவசிய செலவுகள் குறையும்.
அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விதமான அனுகூலங்கள் காண உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் முயற்சி வீண் முயற்சியாக இருக்காமல் வெற்றியை தர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் இருக்கும், அந்த சங்கடங்களுக்கெல்லாம் அருமையான தீர்வு கிடைக்கும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். கண்டிப்பாக உங்கள் சேமிப்பு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியோட அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் துணை போய் அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் பெருமாளை போய் நெய் தீபம் ஏற்றி மங்கள பொருட்களை வழங்கி வழிபாடு பண்ணுங்கள். முடிந்தால் பசுவிற்கு அகத்திக்கரையோ அதற்கு தீவனமோ ஏதாவது வாங்கி கொடுங்க. அவர்களுடைய அருளால் உங்கள் வாழ்வில் மேலும் பல சுபங்கள் பெருகி வாழ்வில் வசந்தம் வீசும். வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தேவதை டிவி சேனல் நேயர்களுக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி மேலும் நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா தான் நாங்கள் மறுபடியும் வேறு சில நிகழ்ச்சிகள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.